வணக்கம், நான் உங்கள் துர்கா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கஞ்சி வத்தல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். நான் எந்த பாத்திரத்தில் கஞ்சி காசப்படுறனோ அந்த பாத்திரத்தில் முக்கால் அளவு தண்ணி எடுத்து ஸ்டவ் பறித்து அதில் வச்சுக்கிறேன். அது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. மாவு இறைச்சின்னா நான் 2 கிலோ அரிசி எடுத்து கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து இடியாப்பம் மட்டும் கரைச்சி வச்சுருக்கேன். பச்சரிசி மாவு தேவையான அளவு நான் எடுத்துப்பேன். எப்பவுமே 2 கிலோ போட்டு அரைச்சி வச்சுப்பேன். அது 2-3 நாளைக்கு நான் வத்தல் வைக்கிறது எனக்கு சரியாக இருக்கும். இப்போ தட்டு போட்டு முடியுதுங்க. ஜவ்வரிசி அரை டம்ளர், மூன்றரை டம்ளர் அரிசி மாவு, அந்த அரிசி மாவு சேர்த்துங்க. உப்பு தேவையான அளவு. சோம்பு சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் சோம்பு தான் போடுவோம் வத்தலுக்கு. இப்போ தண்ணி ஊற்றி வச்சு நல்லா நம்ம தோசை மாவு விட கொஞ்சம் தண்ணி கரைச்சி வச்சுங்க. அங்கே டவுல பாத்திரம் வச்சு தண்ணி வைத்த உடனே இங்கே மாவை கரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற ஜவ்வரிசி கொஞ்சம் நேரம் ஊறும், நல்லா வெந்து வரும், நம்மளுக்கு பெருசு பெருசாக வரும். கொதிக்கணும் தண்ணி. தண்ணி மட்டும் கொதிக்காமல் இருக்கணும். இந்த கஞ்சி வத்தல இந்த தண்ணி பதம் தான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. தண்ணியெலாம் கொதிச்சுச்சுன்னா வத்தல் நம்மளுக்கு வெடிப்பிடாமல் நல்லா வரும். இப்போ நான் அந்த தண்ணியிலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அதுக்கு வச்சுட்டு மீதி எடுத்துக்கிறேன். அந்த மாவு வந்து ஒரு கரண்டி போட்டு தொலாவிங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து கரண்டி போட்டு தொலாவிட்டு ஊற்றுங்க. அடியில் கட்டியாக இருக்கும். ஒரு பக்கம் ஊற்றிக்கினா ஒரு பக்கம் தொலாவணும். நம்ம வந்து ஊற்றிட்டு விட்டுட்டோம்னா கட்டி கட்டோம், ஊற்றிட்டு தொலைக்கினே இருக்கணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குதுன்னு. முக்கால் பாத்திரம் வந்திருக்குது. கொஞ்சம் நேரத்தில் மாவு கட்டி போடும். அப்போ இந்த சுற்றி வச்சுருக்கோம்ல அதை கலந்துங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு அந்த கேப் இருந்தால் போதும். கஞ்சி வரல் வச்சால் மட்டும் பக்கத்தில் இருக்கணும். கொதிச்சு வரும்போது வெளியே பொங்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாத்திரம் பெருசாக வச்சுங்க. ஒரு கரண்டி அதில் போட்டு வைங்க. மரக்கரண்டியாக இருந்தால் சூடு வராது கரண்டி. அப்போ சட்டுன்னு பொங்காது. இப்போ இடையில இடையில தொலை விடுங்க. ஃபஸ்ட்டில் கை விடாமல் தொலைவணும். கொஞ்சம் நேரம் தொலைவணும். அப்புறம் வந்து நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படி தொலைக்கலாம். தண்ணி பாருங்கள், மறுபடியும் நான் தண்ணி சேர்க்குறேன். ஏற்கனவே தண்ணி கொஞ்சம் சேர்த்தனா மறுபடியும் அந்த சுடு தண்ணி தான் சேர்க்கணும். பச்சை தண்ணி மட்டும் ஊற்றிடாதுங்க. அதுக்கு தான் பாத்திரத்தில் முக்கால் அளவுக்கு வச்சது நான். தேவைப்படும் போது சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து அது கொஞ்சம் கட்டியாக இல்லாமல் தள்ளியாமல் மீடியம் சைஸ் வந்திருக்கும். ஜவ்வரிசி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கும். மாவும் கலர் மாறி இருக்கும். நம்ம ஊற்றும் போது வெள்ளையாக இருந்து இப்போ கண்ணாடி பதத்துக்கு இருக்குது. கரெக்டாக வெந்து போச்சு. இறக்க போகிறேன். இறக்கிட்டு பாத்திரத்தில் ஊற்றி ஆற வச்சுக்கிறேன். நான் காலில் தான் காசுனேன். சூடாக இருக்கும்ல வத்தல் வைக்கிறதுக்கு. சுட சுட நம்ம துணியில் வச்சா தரையோடு சேர்த்து ஒட்டிக்கும். அதனால் கஞ்சி வத்தல் நல்லா ஆற வச்சு தான் வைக்கணும். பாத்திரத்தில் ஊற்றிட்டு அப்படியே விட்டுடக்கூடாது. ஆறுற வரைக்கும் கொஞ்சம் அந்த கரண்டியில் வந்து நம்ம தொலாவி விடணும் இடையில இடையில. அப்போ தான் அந்த ஏடு பிடிக்காமல் இருக்கும். பாத்திரத்தில் வந்து ஸ்பூனில் ஊற்றுறோம். ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கணும் பதம். ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மாவு வந்து நான் ரேஷன் அரிசி தான் போட்டேன். நீங்கள் வேணால் கடை அரிசி கூட போட்டுங்க. 1/2 மணி நேரம் வெயிலில் நல்லா உணர்த்தி அதை அரைச்சி வச்சுருக்கேன் கஞ்சி வத்தலுக்கு. அது வெயில் வராதுட்டு அந்த வேஸ்ட்டில் அந்த ஈரம் பட்டு உங்களுக்கு தெரியுது வீடியோவில். அப்புறம் அது வலிச்சிடும். தர காஞ்ச பிறகு அது வலிச்சிடும். நல்ல வத்தல் காஞ்சிடும். ஒரே நாளில் காஞ்சிடுது இருக்கிற வெயிலுக்கு. மறுநாள் வந்து நல்லா நனைய தண்ணி வேஸ்ட்டில் நல்லா தண்ணி ஊற்றி நினச்சிங்க. நினச்சிங்கன்னா அப்படி லைட்டும் போதே வந்துடும் உங்களுக்கு. ரொம்ப கஷ்டம் இருக்காது. வேஸ்ட்டு ஊறிச்சுன்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. அதே கையில் தள்ளினீங்கன்னா கூட வந்துடும். கஷ்டப்பட்டு எடுக்கணுன்றதே 5 நிமிஷத்தில் எடுத்துடலாம். வத்தலை ஒரு பேப்பர் போட்டு நல்லா உணர்த்திக்கங்க. 2-3 நாள் உணர்த்திட்டு
அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் வத்தல் வறுத்து காட்டுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் எண்ணெயில் போட்டோம் எப்படி புரியுது பாருங்கள். ரொம்ப செலவே இல்லை. நம்ம உப்பு சோம்பு வீட்டில் இருக்கிற பொருள் தான், ரேஷன்ஸ் தான் நான் போட்டேன். பாருங்கள் எப்படி போட்டவுடனே அப்படியே பொருள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.